வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அல்லது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்டில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணியாச்சு அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அல்லது இதை விட கம்மியான ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ப்ரொஃபைலுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும், இதில் தான் நம்மளுடைய பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செட் நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை எல்லாமே வந்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா 1234 டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டே போதும் அப்படின்னாலும் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் இதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது, யார் வேணாலும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி லாகின் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீக், அது பார்த்தீங்கன்னா வெரி வீக், இது ரொம்ப ஓரளவுக்கு வீக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு ஓகே, இது யாரும் ஃபைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அல்லது வீக் பாஸ்வேர்டு தான் வேணும் அப்படின்னா கூட அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீக் பாஸ்வேர்டே உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது, நீங்கள் டேரெக்டாகவே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த மெத்தட் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எரர் காட்டிகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று போட்டு லாகின் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எரர் காட்டிகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது, இந்த மாதிரி எரர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யுவர் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய யூசர் நேம் அல்லது இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க, அல்லது இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதை டைப் பண்ணிங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் டைப் பண்ணணும். அதை வந்து டைப் பண்ணிவிட்டு கெட் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு டம்மி யூசர் நேமை வந்து டைப் பண்ணுறேன், இந்த யூசர் நேமே வந்து இல்லை, இப்போ வந்து கெட் நியூ பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அல்லது நீங்கள் நம்ம வெப்சைட்டில் இல்லாத ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடியும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ நீங்கள் கரெக்டான உங்களுடைய யூசர் நேம் அல்லது இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஓகே, நான் யூசர் நேமை வந்து கொடுத்துட்டேன், கெட் நியூங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்லேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும், அந்த இமெயில் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு எரர் காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம், இருந்தாலும் உங்களால் முடியலை அப்படின்னாலும் கூட நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ப்ரௌசரோட கேட்சை வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.